திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் தேர்தலை ஒத்திவைக்க கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட முக்கியமான மாவட்டங்களில் திருவாரூர் ஒன்று, மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும், எனவே தேர்தலை தள்ளி வைப்பது என்பது நல்லது இன்றைய சூழலில் என்ற கருத்தை மீண்டும் தெரிவித்துவிட்டு அவர்கள் தமிழ்நாட்டு ஆணையரிடமிருந்து நாங்கள் கருத்து கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டி ராஜாவின் மனுவை தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைத்துள்ளது. அதனையடுத்து திருவாரூரில் இடைத்தேர்தல் நடத்த முடியுமா முடியாதா என அறிக்கை அளிக்க கோரி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு சத்யபிரதா சாஹூ கடிதம் எழுதியிருக்கிறார். தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிய பிறகு அறிக்கை கேட்பது தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பொதுவாக தேர்தல் நடைமுறை துவங்கிய பிறகு நீதிமன்றமே தலையிட முடியாது என்று இருக்கும்போது தலைமை தேர்தல் கமிஷன் மட்டும் எப்படி தலையிட முடியும்? நடைமுறை தொடங்கிய பிறகு வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஒரு சில பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டார்கள், அதற்கு பிறகு எப்படி இந்த கேள்வியை எழுப்ப முடியும்? தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு இப்படி ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது என்பது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தேர்தல் நடத்தப்படுமா என்கிற சந்தேகத்தை இந்த கடிதமானது எழுப்புகிறது. மாவட்ட ஆட்சியரோடும் கலந்து ஆலோசித்துதான் இந்த தேதியவே முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த தேதியில் இந்த தேர்தல் நடத்தலாம், நடத்துற சூழல் இருக்கிறதுனாலதான் நோட்டிபிகேஷனே வெளியில வருது. இதன் பிறகு ஒரு அறிக்கையை கேட்டு வாங்குவது என்பது ஏதோ ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவுக்கான காரணங்களை தேடுவது போல் தான் நான் சந்தேகப்படுகிறேன். திருவாரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி தரும் அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.